பால் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது நேரம் இருக்கா? ஆமாம், பகலில் பால் சாப்பிடவே கூடாது. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் பாலே சாப்பிடணும். நீங்கள் அந்த ஆச்சாரம் பிரகாரம் நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சில இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு 10 குடும்பம் இருக்குது, இப்போவும் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த துணியெல்லாம் காயப்படும் பொழுது கூரை மேலே ஒரு குச்சியை போட்டு அது மேலே தான் போடுவாங்க. குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, மண் சட்டியில் சமைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபார்மாலிட்டியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் பாருங்கள், அவங்க பகலில் பால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆக்சுவலாக பகலில் பால் சாப்பிட்டா ஜீரணமே ஆகாதுங்க, புரிஞ்சுக்கங்க. அதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, சாப்பிட்லாம். ஸோ இப்படி இப்படி வச்சுக்கலாம், பகலில் சாப்பிட்றத விட சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், பகலில் பால் சாப்பிடுவோம், சொல்லுவோம் சாயந்தரத்துக்கு மேலே பால் சாப்பிட வேண்டாம், ஒழுங்காக ஜீரணமாகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நைட்டு சாப்பிட வேண்டாமாங்க, அதெல்லாம் இல்லை. நைட்டு தூங்குறதுக்குள்ள பால் சாப்பிடுங்க, சூப்பராக ஜீரணமாகும். இங்கே பாருங்க, நான் சொல்கிறது பால், நீங்கள் வாங்குறது பாலாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஒரிஜினல் கறவை மாட்டு பசும் புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து ஒழுங்காக இருக்கிற நல்ல மாட்டு பால். ஆனால் இப்போ இருக்கிற பால் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாட்டுக்கு கண்டதெல்லாம் கொடுத்து லேகியமெல்லாம் கொடுத்து அதை இதையும் கொடுத்து அதுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு அதை பிடுங்கி அதில் சோடாப்பு யூரியாவெல்லாம் போட்டு அதை கொண்டு போய் பால் கம்பெனியில் கொடுத்து அந்த பால் கம்பெனிக்காரங்க எல்லா பாலையும் ஒன்றா போட்டு கலக்கி 7.5 எடுத்து 7.5 பால்னு ஒருத்தன் சொல்கிறான், 4.5 எடுத்து 4.5 பால்னு ஒருத்தன் சொல்கிறான். அதில் நம்ம கொழுப்பு கலக்கிறாங்கிறான், எடுக்கிறாங்க, வைட்டமின் பியை போடுறான், சியை போடுறேங்கிறான், ஒன்றும் போட வேண்டாம், இருக்கிற பாலை கொடுத்தாவே போதும். இவனுங்க ஏமாத்துறானுங்க. ஆக்சுவலாக புரிஞ்சுக்குங்க, பால் இருக்கு இல்லையா, நல்ல பாலை இந்த கம்பெனிகள் கொண்டு போய் அதில் இருக்கிற கொழுப்பை எடுத்து விட்டமின்களை எடுத்து பெண்கள் அழகு சாதன கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு கொள்ள லாபத்துக்கு விற்றுருவானுங்க. விற்றுட்டு குப்பை பால் இருக்கு இல்லையா, அதை கீழே ஊற்றுறக்கு பொதுவாக பேக்கெட்டில் போட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த கெமிக்கல் அந்த கம்பெனியெல்லாம் போய் பாருங்கள், இந்த பெண்கள் அழகு சாதன கம்பெனி நவநாகரீக மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா காஸ்மெட்டிக்கு, அந்த கம்பெனி முதல்ல என்ன பண்ணுவாங்களாமா, பால் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து அதை வச்சு பொருள் தயாரிச்சுட்டு அதை குப்பையை கீழே ஊற்றிடுவாங்களாமா. இப்படி லட்சக்கணக்கான லிட்டர் கீழே ஊற்றுறாங்க இல்லையா, அவனுக்கு தான் பால் கம்பெனி வச்சுருக்கானுங்க. இப்போது கீழே ஊற்றுற பொதுவாக நம்ம தான் இருக்குமே, இழிச்ச வாங்கன்னு சொல்லி நமக்கு சப்ளை பண்ணிட்ருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, இப்போ நம்ம சாப்பிட்ற பாலில் ஆக்சுவல் பால் கிடையாது, அதுக்காக நான் சாப்பிட வேண்டான்னு சொல்லலை. இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை சாப்பிட்டு ஒழுங்காக சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக வாழலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இருக்கிற கெமிக்கலை சாப்பிட்டா கூட நம்ம ஆரோக்கியம் வாழ முடியுங்க, அந்தளவுக்கு உடம்புல கெப்பாசிட்டி இருக்குங்க. அப்போது அந்த குப்பை பாலை சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்கிறேன்னா பாலையும் மாற்றினா எப்படி இருப்போம்? ஸோ பால் வந்து சிறந்த பால், நீங்கள் இந்த பேக்கெட் பால் வேறு வழி இல்லைன்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா அதை கொண்டு வருவாங்க இல்லைங்களா வீட்டுக்கு, திறந்த பால் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்பிக்கையாக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பால் இரவில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது.